வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன். மருத நில உணர்வுகளை எழுதியவருடா நம்ம மருதமலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. மன்னர் பாதி மக்கள் பாதி மல்லரானடா. எமது மக்களுக்கான வாழ்வியல் மீட்சிக்கான போராட்டம் ஒருபோதும் ஓயாது. நாங்கள் எமது மக்களுக்கானவர்கள். வீர மாணிக்கபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் உரிமைக்கான போராட்டத்தில் தமிழர் விடுதலை களம். திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட வீர மாணிக்கபுரம் ஊரில் சுமார் 600 குடும்பத்திற்கு மேல் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் 150 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதிகளில் மக்கள் பொது பயன்பாட்டிற்காய் பயன்படுத்தி வரும் நிலத்தில் கோவில் வழிபாடு, விளையாட்டு திடல், இல்ல நிகழ்ச்சிகள் போன்ற பயன்பாடுகளுக்காய் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் நிலையில் மேற்படி நிலத்தில் சமுதாய நலக்கூடம் அமைத்து தரக்கோரி ஊர் பொதுமக்கள் சார்பிலும் தமிழர் விடுதலை கழகம் சார்பிலும் அரசுக்கு கோரிக்கைகள் மூலமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. மேற்படி நிலத்தில் சமுதாய நலக்கூடம் அமைத்து தருகிறோம் என சமூக நலத்துறை மூலமாக பொய் வாக்குறுதிகளை அளித்து மேற்படி நிலத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டது. இவ்விடுதி கட்டப்பட்ட நாள் முதல் இப்பகுதியில் வாழும் இளைஞர்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் துன்புறுத்தி வந்து தொடர் கதையாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் மேற்படி நிலத்தில் மீண்டும் தங்களுக்கு சமுதாய நலக்கூடம் கட்டி தருகிறோம் என பொய்யான வாக்குறுதி அளித்து மேற்படி நிலத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு தங்கும் விடுதி அமைத்திட அரசு முயற்சித்து வருகிறது. இதை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்த வீர மாணிக்கபுரம் பகுதி தேவேந்திர உளவியலாளர் சமூக மக்களை காவல்துறையினர் உதவியோடு மிரட்டும் செயல் நடந்து வருகிறது. மேற்படி நிலத்தில் மீண்டும் அரசு கட்டிடங்கள் எழுப்ப மாவட்ட நிர்வாகம் முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று வீர மாணிக்கபுரம் பகுதிகளில் தொடர்ச்சியாக தேவேந்திர உளவியலாளர் சமூக மக்களை வஞ்சித்து வரும் தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து தமிழர் விடுதலை கழக தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் ப. ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் நேற்று உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்ட செயலாளர் பேசா முத்துக்குமார், மண்டல செயலாளர் நெல்லை சரண், இளைஞர் அணி செயலாளர் ராசை சுப்பையா, தலைமை நிலை செயலாளர் நடராஜன், மேலப்பாளையம் பகுதி செயலாளர் கருங்குளம் சிவா, இளைஞர் அணி விஜய், பாளை ஒன்றிய செயலாளர் தருவை மகேஷ் மற்றும் சகோதர இயக்கங்கள் கலந்து கொண்டனர். மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கம் சார்பாக நிறுவன தலைவர் மா. மாரியப்பா பாண்டியன் தலைமையில் மற்றும் இயக்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு ராமாயன்பட்டி ஊராட்சியில் நேற்று அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூரில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கட்சி ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் நேர்காணல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கான விண்ணப்பங்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் டாக்டர் ஜா. பிரிசலா பாண்டியனிடம் வழங்கினர். இவர்களுடன் கழக துணை பொதுச் செயலாளர் நல்லுசாமி, இமான் சேகர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் தியாக காமராஜ் உடனிருந்தனர். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை தமிழக அரசு ஆக்கிரமிப்பு செய்து உள்ளது. தமிழக அரசு அதை நிறுத்தி கொண்டு அதே இடத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு சமுதாய நலக்கூடம் மற்றும் நூலகம் அமைக்க வேண்டும். அது தொடர்பாக நேற்று வீர மாணிக்கபுரம் ஊர் மக்கள் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையின் நிறுவனர் ஏ. ஏ. ராமர் பாண்டியன் மற்றும் மாவீரர் சுந்தர்லிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் மாரியப்பா பாண்டியன் கலந்து கொண்டனர். மேலும் அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் தமிழனவேந்தர் டாக்டர் பே. ஜான் பாண்டியனின் ஆணைக்கிணங்க நாகை மற்றும் திருவாரூர் மண்டல செயலாளர் புறப்பாளர் டாக்டர் பாலை பட்டாபி ராமன் அறிவுறுத்தலின்படி ஒன்றிய தலைவர் ஏ. எஸ். கார்த்தி தலைமையில் ஒன்றிய செயலாளர் தம்பி வி. டி. கே. வினோத் முன்னிலையில் திருவாரூர் தெற்கு மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கோவிலூர் 6வது வார்டு கிளையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கிளைக்கழக கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒன்றிய பொருளாளர் பி. சிவா, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கோபி பிரகாஷ், நகர பொருளாளர் செம்பை மவனா, நகர பொறுப்பாளர் ஞான பீட்டர் அந்தோனிராஜ், சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இணைச் செயலாளர் கே. எஸ் கார்த்தி, கீழ நம்குறிச்சி 7வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் கோவிலூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பி. ரவி கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். மேலும் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர்.
மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற இணைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன்.